நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட எந்த படமே அமெரிக்கால 2 மில்லியன் பண்ணது இல்ல. ஒலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் தான் 4 மில்லியன் 5 மில்லியன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. பீஸ்ட் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகும் முடியும் எல்லாம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, மலேசியா அந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக பீஸ்ட் தான் அல்லா பண்ணும், கேஜிஎஃப் 2 மற்ற இடத்துல தான் பண்ணணும்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு, கேரளா, மலேசியா அங்கேயுமே கேஜிஎஃப் 2 தான் அல்லா பண்ணுச்சு. இல்லை 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவோட கரண்ட் மார்க்கெட் இல்லை. அன்லெஸ் இந்த படம் வந்து கேஜிஎஃப் மாதிரி ஹிந்தியில் கேஜிஎஃப் 400-500 கோடி பண்ணிச்சு அந்த மாதிரி பண்ணணும், சைனாவில் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது. இல்லை விடாமுயற்சி வந்து பேன் இந்தியா படமாக வருமாங்கிறது நமக்கு போக தான் தெரியும், ரிலீஸ் டைட்டில் தான் தெரியும். ஆக்சுவலாக ஜெயிலர் அடிக்கும், 1000 க்ரோர்ஸ் பண்ணணும் சொல்கிறது வந்து கேஜிஎஃப் 2 வர மாதிரி இப்படி தான் சொன்னாங்க பீஸ்ட்டுக்கு விஜய் ஃபேன்ஸ்லாம். அப்படி என்ன ஆச்சு, கேஜிஎஃப் 2 தான் இதாச்சு. அதனால் வந்து அப்படி பேசாமல் இருக்கிறது பெட்டர். உள்ள லியோட ஆடியோ லான்ச்சு இல்லை லியோட டெய்லர் ரிலீஸில் லியோ டீமில் இருக்கவங்களே இந்த படம் 1000 கோடி பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம் சார். அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு பிறகு வந்து திரு விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படமும் வெளியாக போகுது. ஸோ இப்போவே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த திரைப்படம் வந்து வெயிட் பண்ணுங்கள், லியோ வந்து இதோடய பெருசாக பண்ணோம் அப்படின் மாதிரி சொல்கிறாங்களே. இந்த அளவுக்கு வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டு, அதர் ஸ்டேட் மார்க்கெட்டு அவ்வளோ பெருசாக இருக்கா விஜய் அவர்களுக்கு? இல்லை அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட எந்த படமே அமெரிக்காவில் 2 மில்லியன் பண்ணது இல்லை. ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் தான் 4 மில்லியன் 5 மில்லியன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு அவருக்கு மார்க்கெட்டு. இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஎஸ் பொன்னியின் செல்வன் படம் கலெக்ஷனும் விக்ரம் படம் கலெக்ஷனும் விஜய் படம் பண்ணதில்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் வந்த படங்களில் இல்லை. பட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா லியோங்கிற படம் லோகேஷ் கனகராஜ், விஜய் ப்ளஸ் மற்ற ஸ்டார்ஸு அதனால் பண்ணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நல்லா இது வரைக்கும் வந்த படங்களே பெருசாக பண்ணும், அதிகம் பண்ணுன்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு பெரிய ஓப்பனிங் கண்டிப்பாக படத்துக்கு இருக்கும். பஸ் நல்லா இருக்குது, டே ஒன்லேருந்து பஸ் இருக்குது, பஸ் ஏறிட்டே போகுது. பட் படம் லாஸ்ட்டாக எவ்வளோ பண்ணும் எவ்வளோ இன்னும் பண்ணுங்கிறது வந்து நம்ம படத்தை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும், பார்க்காம சொல்ல முடியாது. சார் நீங்கள் சொல்கிறீங்க படத்தை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும், ஆனால் இதுக்குள்ளவே வந்து இந்த திரைப்படம் வந்து இத்தனை கோடி வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில யூடியூப்பில். எப்படி சார் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கோடி வசூல் பண்ணி எப்படி அவங்க நிர்ணயிக்கிறாங்க? இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வர்சஸ் கேஜிஎஃப் 2 எடுத்துக்கலாம். பீஸ்ட் கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆக முடியும் எல்லாம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, மலேசியா அந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக பீஸ்ட் தான் அல்லா பண்ணும், கேஜிஎஃப் 2 மற்ற இடத்துல தான் பண்ணுன்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு, கேரளா, மலேசியா அங்கேயுமே கேஜிஎஃப் 2 தான் அல்லா பண்ணுச்சு, பீஸ்ட் வந்து கேஜிஎஃப் 2 கம்மியாக போனால் போகல. அதனால் என்றைக்குமே ஒரு படம் வந்து ஓகே அந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கும், அந்த படத்தை வந்து ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ரிப்பீட் வியூ இருக்கும், நல்ல பெரிய பிஸ்னஸ். இது வரைக்கும் விஜய் படங்கள் பண்ணாத இன்னும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு இஸ் கமிங் இன் அ குட் ரைட், நல்லா அதிகம் பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த படத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் யூத் மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸும் இம்பார்ட்டன்ட், அவங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தில் எப்படி இருக்குது, அந்த படத்தில் எமோஷன்ஸ் இருக்கா, காமெடி இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பெரிய ஃபேக்டர் வந்து இது வரைக்கும் வந்து எல்லாமே வயலண்ட் ப்ரொமோவாக தான் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் டீஸு படம்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க வச்சு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜோட இணைந்ததுனால தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்ற மாதிரி தான் சொல்ல வரீங்களா? அப்போது இல்லை லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வாரிசுக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்துட்டிங்கன்னா அவர் படங்கள் 4 படங்களுமே பெரிய ஹிட்டு. ஸோ அதனால் அவர் வந்து விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான ஹிட்டு. கமல் சாருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விக்ரம் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சது. ஸோ அதோடைய சக்ஸஸ் வந்து வரும்போது விஜயகுட சேரும்போது அது தளபதி விஜயோட சேரும்போது அது பெரிய இதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுங்கிறவர் வந்து விஜய் வந்து இஸ் ஆக்டிங் வித் மல்டிபிள் டேரக்டர்ஸ், வாரிசுக்கு இந்த பஸ் இருந்து தான் எனக்கு சரியாக தெரியல, கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வெங்கட் பிரபு கூட படம் பண்ணுறாரு. பட் இதில் எல்சியு லோகேஷன் இருக்கனால கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பஸ் இருக்குது. இல்லை சார் விக்ரம் திரைப்படமே கிட்டத்தட்ட வந்து உலகம் முழுவதும் வந்து அவ்வளோ பெரிய நடிகர் படமே வந்து கிட்டத்தட்ட 400-410 கோடி தான் வசூல் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 1000 கோடியை வசூல் செய்யும் அப்படின்றாங்க. 1000 கோடி வசூல் செய்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவுடைய மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவோட கரண்ட் மார்க்கெட் இல்லை. அன்லெஸ் இந்த படம் வந்து கேஜிஎஃப் மாதிரி ஹிந்தியில் கேஜிஎஃப் 400-500 கோடி பண்ணிச்சு அந்த மாதிரி பண்ணணும், சைனாவில் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐ திங்க் இப்போதைக்கு 1000 கோடி சொல்கிறதுலாம் வந்து தெரியல. ஐ மீன் ஹிந்தி பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஹிந்தியில் தான் பார்த்தீங்கன்னா பாகுபலி 2வும் கேஜிஎஃப் சாப்டர் 2வும் அதிகமாக காசு பண்ணி அவங்க 1000 கோடி அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்தி மார்க்கெட் தான் அந்த பெரிய மார்க்கெட்டுக்கான சான்ஸ் அதிகம். இது வரைக்கும் தமிழ் படங்கள் எதுவும் 2.0 தவிர ஹிந்தியில் வந்து பெருசாக 100-200 பண்ணதில்லை. ஸோ லியோ வந்து ஹிந்தியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ப்ளஸ் நான் ட்ரெடிஷ்னல் ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ண போகிறான்னு கேள்விப்பட்டேன், ரஷ்யாவில், சைனாவில், அங்கேயெல்லாம்.
ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அக்டோபர் 19 ரிலீஸில் அது பாசிபிளான்னு எனக்கு தெரியல. இல்லை ஏன்னா இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ ஜெயிலர் அடிக்க போகுது இல்லையா, அதுதான் நம்ம பெரிய மார்க்கெட்டாக இருக்கும். 600 தான் பெரிய மார்க்கெட்டாக இருக்கும். அதை விட எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்கான்னு தெரியல. இன்னும் தளபதி விஜய் படங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டில் சில மைல்ஸ்டோன் இன்னும் அச்சீவ் பண்ணதில்லை. அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு பஸ் நல்லாயிருக்கு, பட் ஆனால் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்லை இப்போ நீங்களே சொல்லுங்க சார், ரஷ்யா சைனாவில் அந்த ரிலீஸ் ஆகும், ரஷ்யா சைனாவில் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்களா மூலம் இந்த திரைப்படத்தை பார்க்க? இல்லை ரஷ்யா சைனாவில் பார்த்தீங்கன்னா டங்கல் அது மாதிரி சில படங்கள் அந்த அதுவும் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கு. நம்ம படம் 2.0 ரிலீஸ் ஆச்சு, ஃபியூ மில்லியன்ஸ் பண்ணிச்சு ஆக்சுவலாக. பட் எதுவும் கேரண்டி கிடையாது. ஆஃப்லைட்டாக பார்த்தீங்கன்னா சைனா அமெரிக்கானுக்கே கூட அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் சரியாக போகல. ஸோ எதுவுமே நம்ம இப்போதைக்கு எதுவும் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா உள்ள அவங்க ஃபேன்ஸாக இருக்கலாம், அதனால சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக இப்போ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் லியோ படத்தை சப்போர்ட் பண்ணுற தளபதி விஜய் ஃபேன்ஸ் யாருமே வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம சொல்கிறதே இதாக இருக்கும். ஏன்னா அது சொல்லிவிட்டு அதை மீட் பண்ணாட்டா கஷ்டமாக இருக்கும். லியோ படம் நல்லாயிருக்கும், லியோ படம் நல்லா ஓடும், லியோ படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பராக அடிக்கும் அப்படின்னு ஜென்ரலாக பேசுகிறது பெட்ரு. ஜெயிலர் அடிக்கும், 1000 crores பண்ணுன்னு சொல்கிறது வந்து KGF2 ரொம்ப இப்படி தான் சொன்னாங்க பீஸ்ட்டுக்கு விஜய் ஃபேன்ஸ்லாம். கடைசி என்ன ஆச்சு, KGF2 தான் இதாச்சு. அதனால் வந்து அப்படி பேசாமல் இருக்கிறது பெட்டர். இல்லை சார், இது மாதிரி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறது நீங்களே ஒரு உதாரணத்தை சொன்னீங்க, லியோ திரைப்படம் நல்லா ஓடும் நல்லா இருக்கும்னு சொல்கிறது ஓகே தப்பே கிடையாது. ஆனால் வந்து இந்த படத்தை பீட் பண்ணும் அந்த படத்தை பீட் பண்ணும் சொல்கிறது வந்து தன்னை வந்து நிலைப்படுத்தியதுக்காக வந்து சொல்கிறது தான் எடுத்துக்க முடியுமா இதை? சரி, அது ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவும் இதாக இருப்பாங்க, லைக் பொசசிவாக இருப்பாங்க. எங்கள் ஸ்டார் படம் வந்து இப்போ ஒரு படம் வந்துனா இதை அடிச்சிடும் அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்து கமல் ஃபேன்ஸ் வந்து இந்தியன் 2 அடிச்சிருப்பாங்க. ஓகே, அது அது ஃபேன்ஸோட அவங்களுக்கு அந்த ஒரு 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 வெறித்தனம், ஒரு ஃபேன்ஸோட இது வந்து எப்படின்னா இப்போ எந்த படம் ரெக்கார்ட்லாம் செட் பண்ணியிருக்கோ அந்த படத்தை பீட் பண்ணிவிடும் அப்படின்ட்டு. லியோக்கு வந்து ஹைப் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ரொம்ப ஹைப் நல்லா இருக்குது, அது நம்ம வியூ டு கிவ் இட் டு லியோ. அந்த ஹைப்னால விஜய் ஃபேன்ஸ் வந்து இன்னும் ரொம்பவும் ஹைப் டப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. பட் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனிபடி கேன் பி எ ஃபேன், எ ஃபேன் கேன் சே எனி திங். பட் உள்ள லியோட ஆடியோ லான்ச்சு இல்லை லியோட டெய்லர் ரிலீஸில் லியோ டீமில் இருக்கவங்களே இந்த படம் 1000 crore பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். சரி, அதே மாதிரி என்னென்னா ஒரு திரைப்படம் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் தெரியும், எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ரைட்ஸ் விற்றுருக்கோம், எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்குன்னு. ஆனால் சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து இப்போவே 400 crore பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, 500 crore பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களாவே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க கூட தெரியாமல் தமிழ்நாட்டோட ரைட்ஸ் 90 croreன்றாங்களே, எப்படி சார் இதெல்லாம் வந்து பாசிபிள்? சி, பேசிக்கலி ப்ரொடியூசருக்கு தான் தெரியும், அன்லெஸ் ப்ரொடியூசர் வந்து வேறு யாருக்கும் விற்றுருக்காரு. அதனால் நம்ம அது கூட வெளியே சொல்ல மாட்டாங்க, இந்த படத்துக்குமே விற்றா கூட யாருமே வந்து ஒரு ஒரு அறிக்கை விட மாட்டாங்க, இந்த படம் 100 crore நாங்கள் விற்றோம் 90 crore சொல்லிட்டு. அதை கேட்டு வச்சு அந்த மாதிரி சோர்ஸில் கேட்டுக்கிட்டு சொல்கிறது தான். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் ரைட்ஸே இன்னொருத்தர் கொடுக்காதப்ப நம்ம எஸ்டிமேட்டட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் மோர் ஒரு யூகம் தான், ஒரு கெஸ்டிமேட் தான். இன்னொன்று ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் நம்ம சீஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ நான் உங்களோட 100 crore என் படத்தை நாங்கள் விற்கிறேன், படம் நல்லா பண்ணிச்சு மேலே ஓவர் ஃப்ளோ வந்து எம்ஜிக்கு மேலே ஓவர் ஃப்ளோ வந்து கொடுத்தா ஓகே, ஒரு சப்போஸ் படம் சரியாக படம் வச்சுக்கோங்க 75 crore கலெக்ட் பண்ணுது, அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கல்ல 25 crore. ஸோ அப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்பவும் மீடியாவும் சரி யாரும் சரி அது ரொம்பவும் எடுத்துக்க வேண்டாம். அது மோர் பப்ளிசிட்டி டூல், அது வந்து மீடியாவுக்கு வந்து டெய்லி ஸ்டோரி தேவைப்படுது. நிறைய நேஷனல் மீடியாவும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க ப்ரீ ரிலீஸ் எவ்வளோ பண்ணியிருக்கு அவ்வளோ பண்ணியிருக்காமல் எவ்வளோ பண்ணியிருக்காமேன்ட்டு. யூடியூப்க்கும் அந்த இது இருக்குது. பட் ஆனால் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை சார், இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை வச்சு தான் வந்து ஓடிடியில் வந்து அதிகமான விலைகளில் படத்தை விற்கிறாங்க. அதனால தான் வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கே சார், இது உண்மையாக இது? இல்லை, ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஓரளவு பஸ்ஸு படத்தோட பட்ஜெட்டை வச்சு ஓடிடியில் அதிகம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 500 crore, ஆனால் நீங்கள் 200 crore கொடுங்க, இந்த படம் அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, கண்டிப்பாக ஒரு படத்துக்கு பஸ் இருக்குது, என் படம் வந்து பயங்கர டிமாண்டில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லா ஏரியாவுக்கும் அதிகம் விற்கலாம், அது ஓடிடி சேட்டலைட்லேயும் அதிகம் விற்கலாம். பட் ஓடிடி சேட்டலைட்டுங்கிறது இஸ் பார்ட் ஆஃப் த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் தான். ஸோ மோஸ்ட்லி இந்த பட்ஜெட் அண்ட் பஸ் தான் அதை டிடர்மைன் பண்ணுது. பட் நம்ம இந்த படத்தை நம்ம அதிக விலைக்கு விற்று சப்போஸ் இந்த படம் தியேட்டருக்குள்ளே பண்ணாட்டா அடுத்த படத்துக்கு ஓடிடி வந்து கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க. அது மாதிரி பல ஸ்டார்ஸ்க்கு தமிழில் நடந்திருக்கு. சமீபத்தில் கூட உங்கள் ட்விட்டரில் பதிவுல பார்த்தோம், பொங்கல் வின்னர் வந்து துணிவு தான் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் படி சில முன்னணி விநியோகஸ்தர் கூட சொன்னாங்க வாரிசோட துணிவு வந்து ஒரு 2 crore 3 crore அதிகமாக இருக்கும் தமிழகத்தில் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா வாரிசு தான் வின் பண்ணிச்சு, வாரிசு தான் வின் பண்ணிச்சு, துணிவை விட வாரிசாக அதிகம் அப்படின்றாங்களே சார், எது தான் உண்மையான கலெக்ஷன், எது தான் பொங்கல் வின்னர்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து துணிவு கன்சிடர் அஸ் அ வின்னர். ஏன்னா துணிவு பார்த்தீங்கன்னா துணிவோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி தான்.
அதுக்கு அந்த படம் பண்ண ஷேர் வந்து ரொம்ப அதிகம், அதிக ப்ராஃபிட்டபுள். ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்லேயுமே துணியும் வந்து ப்ராஃபிட்டபுள். அதே சமயத்தில் நீங்கள் வாரிசு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கல்ஃப்லலாம் வந்து இட்ஸ் நாட் ப்ராஃபிட்டபுள். ஸோ அதனால் வந்து ஐ வுட் கன்சிடர் துணிவு இஸ் த பொங்கல் வின்னர் அண்ட் ப்ராஃபிட்டபுள் வெஞ்சர். சார், ஒரு உதாரணமாக ஒரு கொஷின் கேட்கணும்னா, திரு விஜய் அவர்கள் கூட வாரிசோட ஆடியோ லான்ச்சில் வந்து எனக்கு வந்து யாரும் போட்டியில் எனக்கு போட்டியே நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வந்து வாரிசு துணிவு ரிலீஸ் ஆன அன்றைக்கி மறுநாள் பார்த்தீங்கன்னா வாரிசோட போஸ்டரில் பொங்கல் வின்னர் அப்படின்ற மாதிரி டைட்டில் போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ போட்டியே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னவர் எப்படி பொங்கல் வின்னர்னு போடலாம்? போட்டி இருந்தால் தானே சார் அதை போட முடியும்? தெரியல, அது அது ஆக்சுவலி அந்த போஸ்டரில் போடுறதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி கிமிக் அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் பொங்கல் வின்னர், இப்போ இவங்களும் ஏதாவது பொங்கல் வின்னர் ரியல் வின்னர்னு ஏதாவது போடலாம். ஸோ அது நம்ம பெருசாக எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. அது வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் லைக் அது என்ன சொல்கிறது, ப்ரொடியூசர் அவங்க இது அது ரொம்பவும் அது நம்ம அந்த மாதிரி. ஏன்னா இந்த போட்டின்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அது என்ன சொல்கிறது, பேசுறது ஓகே அது வேறு, பட் ஆனால் திங்க் ரெண்டு படங்கள் சேம் நாளில் மோது ரசிகர்கள் பார்க்குறாங்கிறப்ப இந்த மாதிரி பொங்கல் வின்னர் ரியல் அப்படி வர்றது சகஜம்தான். ஸோ அந் நீங்கள் திங்க் பண்ணி கேட்குற அளவுக்கு நான் கூட திங்க் பண்ணல, மேபி நீங்கள் தான் அப்படி திங்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், கடைசியாக ஒரே கேள்வி, விடாமுயற்சி படம் என்ன தான் ஆச்சு, எப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அஜித்தோட நிலைமை என்ன, அஜித்துக்கு வந்து நடிக்க விருப்பம் இல்லை, இப்படி பல செய்திகள் பல கோணங்களில் வந்துக்கிட்டே இருக்கு, என்ன தான் நடக்குது சார்? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இது இல்லை, ஜஸ்ட் அது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க செட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு, ஏதோ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதா நியூஸ் வருது, படத்தில் நடிக்கிற மற்ற நடிகர்கள் டேட்ஸ், அந்த படம் ஒரே ஸ்கெடியூலில் முடிக்கலாம்னு இருக்காங்க. சப்போஸ் இந்த ஹீரோயின் டேட்டு, கேமராமேன் டேட்டு அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரே ஸ்கெடியூலில் முடிச்சிடலான்னு இருக்காங்க. இல்லை படத்தை ஆரம்பிச்சுட்டு லைக்காக மல்டிபிள் மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது இன்னும் ஃபினான்ஷியல் இது அவங்களுக்கு வந்து மற்ற படங்கள் இருக்காங்க, நிறுத்தி பண்ணுறத விட ரெடியாக லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஸ்கெடியூலில் முடிச்சிட்டாங்கன்னா அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு பக்கவாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ டிலே ஆகிறது வாசம் தான், ப்ரீ ப்ரொடக்ஷன் தே குட் ஹவ் ஸ்டார்டட் ஏர்லி, பட் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வேலிட் ரீசன் இருக்கும். வேலிட் ரீசன் இல்லாமல் சும்மா டிலே பண்ண மாட்டாங்க, நல்லா ஸ்கிரிப்டை இது பண்ணியிருப்பாங்க, மெருகேற்றிருப்பாங்க, இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, எல்லா டேட்ஸும் கிடச்சிருக்கும், ஹீரோயின் டேட்ஸு மற்றவங்க டேட்ஸ் தான். அதனால் வந்து நான் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல, மீனிங் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆஸ் பர் பிளான் தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேன் இண்டியன் ரிலீஸாக உருவாகுமா சார் இந்த திரைப்படம்? அதே மாதிரி பேன் இண்டியன் படம் தான் என்ன சார்? இங்கே நிறைய பேர் வந்து தெரியவே மாட்டேங்குது. இல்லை, விடாமுயற்சி வந்து பேன் இண்டியா படமாக உருவாங்கிறது நமக்கு போக தான் தெரியும், ரிலீஸ் டைட்டில் தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பேன் இண்டியா படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாகுபலியோ ஆர்ஆர்ஆரோ கேஜிஎஃப்ஓ அதை வேணால் நம்ம வந்து பேன் இண்டியா படமாக சொல்லலாம். ஏன்னா அந்த படங்கள்லாம் ஓகே, அவங்க அவங்களுடைய ஸ்டேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த டைரக்டர்ஸ் இல்லை சம்டைம்ஸ் தே ஆல்சோ காஸ்ட் பீப்புள் ஃப்ரம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி. ஸோ வந்து அந்த படங்களை வந்து அது ப்ராப்பராக இது பண்ணி ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணி அதை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பாம்பே ஆர்ஆர்னா ஆல் ஓவர் இது. ஸோ பேன் இண்டியாங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது, ப்ரமோஷன், ஸ்டார் காஸ்ட், ஸ்டோரி என்ன பண்ணியிருக்கு, எப்படி ரொம்ப ஒரு ரூட்டடாக நேட்டிவாக ஒரு இதுக்கு போயிடான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் நம்ம பண்ணுற ஒரு படத்தோட மேக்கிங்லேருந்து படத்தோட ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்தியாவில் இருக்க எல்லா ரீஜன்ஸையும் நம்ம டார்கெட் பண்ணி அப்படி எடுத்தோன்னா அது ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கும் சார். உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார், தேங்க்யூ வெரி மச் சார். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.